நன்றி மறவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகனை கொண்டாடிய ரசிகனை கொண்டாடும் நிகழ்வாக தான் முதல் நிகழ்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. பல பிரபலங்களை மிக பிரபலமானவர்களாக ஆக்கியிருக்கிறது. பல அறிமுகம் இல்லாத முகங்களை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தும் போது கொண்டாடி அவர்களை நீங்கள் தாங்கி பிடித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் ரசிகர்களாக மட்டுமே பார்க்கப்பட்ட உங்களை நான் இன்று நான் ஒரு ரசிகனாக உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஏன்னா நீங்க வாக்களித்த ஒவ்வொரு வாக்கும் அன்பும் ஆதரவும் நீங்க இல்லைன்னா நான் உள்ள அங்கே இருந்திருக்க முடியாது. அது வாழ்க்கையில் எனக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இங்க நான் செலிபிரிட்டியா வரல, நீங்க தான் இங்க செலிபிரிட்டி. எனக்கு இந்த உயரத்தில் நிற்பதற்கு காரணம் நான் உயரம் வருவதற்கு காரணமாக இருந்த உங்களை இந்த உயரத்திலிருந்து கொண்டாடி என்னுடைய முதல் வணக்கத்தை வாக்களித்த ஆதரவளித்த உலகெங்கு இருக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்க வேண்டும். எத்தனையோ நடிகர்களுக்கு பூ தூவி கொண்டாடி மரியாதை செலுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் மரியாதையும் முதல் வணக்கத்தையும் நான் இங்கே செலுத்த வந்திருக்கேன். அதை இப்போ நான் செய்யறது போறேன். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். பிக்பாஸ் கப்பு வாங்கும்போது நான் சொன்ன ஒரு விஷயம்தான், என் பெற்றோர் என் கூட இல்லை, நான் வருத்தப்பட்டேன். ஆனால் உலக எங்கிலும் இருந்துறீங்க, அண்ணனா தம்பியா அப்பாவா அம்மாவா அக்காவா தங்கச்சியா புள்ளையா, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த நன்றி உணர்ச்சியும் அந்த அன்பையும் என்று மறவாமல் என்னுடைய முதல் வணக்கத்தை உங்களுக்கு செலுத்தி இந்த நிகழ்ச்சியை நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். அதனுடைய முதல் தோற்றமாக ஒரு வீடியோவா அப்படியே சுத்திருக்கேன் சார்.
Yes.